பொதுவான கோரிக்கைன்னு சொல்ல முடியாது சார். ஸ்பெசிபிக்கான கோரிக்கை என்னன்னா, மொத்தத்தில் 350,000 தெய்வ விக்கிரகங்கள் அன்ரெஜிஸ்டர்டா இன்ன வரைக்கும் 75 வருஷமா இருக்கு. இந்த கவர்மெண்ட் கோச்சுக்கிட வேண்டாம், இவங்க இல்ல 75 வருஷமா ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கா? 75 சொல்ல முடியாது, 1972 ரெஜிஸ்டர் பண்ணல. அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும், ஏற்கனவே கோரிக்கை வச்சா சார், கோரிக்கை வச்சது இதே கவர்மெண்ட்ல வச்சிருக்க சார். அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க சார், காதை இப்படி வச்சுட்டாங்க சார், இப்படி வச்சுக்கிட்டாங்க காதை. அதனால அந்த கோரிக்கை செத்து போய் கிடக்கு. ஒண்ணு, இது கோரிக்கை வரவேன்னு சொல்ல முடியாது, சீஃப் செக்ரட்டரி கொடுத்துருக்கேன், வாய்ஸ் ரெக்கார்டு டு தி ஹோம் செக்ரட்டரி கொடுத்துருக்கேன், சீஃப் செக்ரட்டரிக்கு கொடுத்துருக்கேன் சார், அவங்க இப்படின்ட்டாங்க சார். தட்ஸ் ஆல். கேர்டிசிக்கு ஒரு மெயில் ரிப்ளை கூட கொடுக்கல, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஆனா ரெஜிஸ்டர் பண்ணாதனால இன்னைக்கு நான் வார்ன் பண்றேன். வார்ன் பண்ண என்ன, கோயில் எல்லாருக்கும் எச்சரிக்கை என்னன்னா, இவைகள் திருடு களவாடப்பட்டு போட்டா, களவாடி வெளிநாடுகள் இல்லீகலா வெளியே போச்சுன்னா உங்களால திருப்பி கொண்டு வர முடியாது, ஒரு உங்களால உறுதியா கொண்டு வர முடியாது, சீரழியணும். நாங்க கிடந்து சீரழிஞ்சேன், 5 வருஷமா சீரழிஞ்சுதான் கிட்டத்தட்ட எல்லா தெய்வ விக்கிரகங்களையும் கொண்டு வந்தோம். எல்லாமே கிரிமினல் கேஸ் போட்டு போட்டுதான் நான் கொண்டு வந்தேன், பிச்சை எடுக்கல. ஒரு அந்த காலத்துல பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்தாங்க, சிவபுரத்துல பிச்சை எடுத்தாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பிச்சை எடுத்து 10 வருஷம் வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு பிறகு வந்து கொடுக்குறாங்க. இப்ப அப்படி இல்ல, நான் அமெரிக்கனை பிடிச்சி உள்ள வச்சு 10 வருஷம் தண்டனை வாங்கி அவங்க எங்கள்கிட்ட பெக் பண்ணாங்க சார், அவனை கொடுங்க சார், இன்ன வரைக்கும் கொடுக்கல. சோ இது ஒரு கோரிக்கை. ரெண்டாவது, 2500 தெய்வ விக்கிரகங்கள் காட்சி பொருளா வைக்கப்பட்டு, அதுல பாதி பெண் தெய்வங்கள், இறைவிகள், ரொம்ப அழகான தெய்வங்கள். இவங்களை காட்சி பொருளாக வெளிநாட்டுல வைக்கலாம், வேற மதத்துக்காரங்க வேற நம்பிக்கைக்காரங்க, அதுல தப்பு தவறு எதுவும் பேசுறதுக்கு இல்ல. அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது, தெய்வம்னு தெரியாது, அழகதான் பாப்பாங்க. ஆங்கிலத்தில் சொல்ல போனா சென்சுவஸ் பியூட்டிக்கு பாப்பாங்க, இட்ஸ் ஓகே. ஆனா இங்க மெட்ராஸ்ல, மெட்ராஸ்ல யூகோஸ்லேவியாவும் ஜெர்மனில இருக்கிறவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒரே தமிழர்கள் தான் எல்லாரும் இருக்கிறாங்க, சைவர்கள் வைணவர்கள். அவங்கள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு காட்சி பொருளா வச்சிருக்கிறது பெரிய அவலமான ஒரு நிலைமை. இதை திருப்பி கொடுக்கறதுனால அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நல்ல பேர் ஏற்படும். எந்த மியூசியத்தில் இருக்கோ இதை திருப்பி அந்தந்த கோயிலுக்கு ஒப்படைத்தாங்கன்னா, இந்த அரசாங்கம் மாதிரி பெரிய நல்ல பேர் எடுத்தது எந்த அரசாங்கமாலையும் எடுக்கவே முடியவே முடியாது. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரே ஒரு காரணம் என்ன சார், அதிகாரிகள் இதுக்கு முட்டுக்கட்ட போற அதிகாரிகள் வந்து நல்ல அதிகாரிகள் சொல்லி பேர் எடுத்து பாட்டு பாடுறது, தமிழ்ல நல்லா பேசணும், இதெல்லாம் அதிகாரி கிடையாது. யூ மஸ்ட் டெலிவர் ரிசல்ட்ஸ், யூ மஸ்ட் டெலிவர் ரிசல்ட்ஸ். அந்த ரிசல்ட் சோசியலி கான்சிக்வன்சியலா இருக்கணும், சமூகத்துக்கு விளைவுள்ள உத்தரவுகளை ரிசல்ட்ஸ் எடுத்து காட்டுற மாதிரி தான் மனுஷன். அதிகாரிகள் ஆட்சியாளர்களோட போய் ஒட்டி சேர்ந்துக்கிறது இல்லை, அதிகாரிகளே கிடையவே கிடையாது. நான் ஐ வாஸ் 30 வருஷம் என்னை பார்த்துருக்கீங்க, 30 வருஷம் வேலை பார்த்தேன், எங்க இருந்தேன், என்னென்ன குற்றச்சாட்டோடையே முழுகி 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 வாழ்ந்துதான் வந்தேன். எதுவுமே இருக்கு அதுல நான் வேலை பார்க்க போகும்போது மொத்தம் 19 பேர், ஆனா வேலை பார்த்த 7 பேர் தான் வேலை பார்த்தான். ஆனா சாங்ஷன் செஞ்சு 100, 112 பேரோ 120 பேர் இருந்தார். ஆனா எச்ஆர்என்சில வந்து பார்த்தா ஒரு விங் இருக்கு, அதே மாதிரி என்ன விங்கடா, என்ன புதுசா இருக்குன்னு போய் பார்த்தா அந்த விங்கோட பேரு கன்சர்வேஷன் விங்னே போட்டிருக்காங்க. அப்ப நலிவடைஞ்ச கோயில்கள் எல்லாம் புனரமைப்பு செய்யறதுக்காக எடுப்பாத்தப்பட்ட ஒரு விங். அந்த விங்க என்ன ஸ்ட்ரென்த் போய் பார்த்தா மயக்கம் போட்டுதான் கீழே விழுந்தேன். டிஜிபி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு சீஃப், சீஃப் செக்ரட்டரி ரெவன்யூ டிபார்ட்மெண்டோட சீஃப், சீஃப் என்ஜினியருங்கிறது என்ஜினியரிங் டிபார்ட்மெண்டோட சீஃப், அப்படிப்பட்ட ஒரு ஆளை வேலைக்கு எடுத்திருக்காங்க. சம்பளம் பொதுமக்கள் வரியில கிடையாது, பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து கொடுக்கல சம்பளம். ஆனா ஒரு சீஃப் என்ஜினியர், அதுக்கு அடுத்தது ஒரு மிலிட்டரி மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க சார் எச்ஆர்என்சில. அதனால இவங்களை கேட்கவே கூடாது, கேட்டா அடுத்த கேள்விக்கு மேல கேள்வி கேட்டா மாட்டிக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த விங்ல சூப்பர் என்ஜினியர், எச்ஓடி என்ஜினியர் தேவையா? உங்களுக்கு வேண்டியது என்ஜினியர், அதுக்கு மேல ஈக்குவலா பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு அது கமிஷனர் ரேங்க் ஈக்குவலா இருக்கக்கூடிய சீஃப் என்ஜினியர் போட்டு, அதுக்கு அடுத்தது சூப்பர் என்ஜினியர் வேற போட்டு, அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது எக்ஸிகூட்டிவ் என்ஜினியர், 13 பேரை போட்டு வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது
அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் 13 பேர், அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் 9 பேர், அது ஒரு 34 பேர் ஆச்சா. அதுக்கடுத்து திருப்பி இது போக சிவில் இன்ஜினியர் சொல்லி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 40 பேர். என்ன இதுக்கெல்லாம் எங்க போச்சு சம்பளம்? அது ஒரு 40 பேர். அதுக்கடுத்து சிவில் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சொல்லி அது ஒரு 27 பேர். மொத்தத்துல பார்த்தா இதை விட்டுட்டு தப்பிச்சேன்னு பார்த்தா, அடுத்த உள்ள போய் நோண்டி அங்க இருக்கிற அதிகாரியத்தை எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, ஸ்தபதின்னு ஒரு டீம் இருக்காங்க, அது எக்ஸிகூட்டிவ் என்ஜினியர் கேடர்ல போட்டு பழைய சபதி உள்ள பிடிச்சு போட்டமா இல்லையா ஒரு ஆளை பெரிய உள்ள நான் பத்மபூஷன் அப்படி அப்படி நல்லா சொல்லுங்க. திருப்பி பத்மபூஷன் ஆமா திருப்பி சொல்லுங்க ஆமா அப்படின்னா நீங்க தான் வாங்க அப்படி உள்ள பிடிச்சு போட்டு உள்ள போனாரு. அதே அந்த ஸ்டேஜில் இருக்கிற இவரு ஒரு ஒரு சபதி அவருக்கு உதவி செய்யறதுக்கு 36 அசிஸ்டன்ட் சபதி, இதெல்லாம் போக ரீஜனல் சபதி ஒரு 27 பேர். எங்க சார் போவ? இதுக்கெல்லாம் யார் பணம் கொடுக்குறீங்க? அதை தான் எனக்கு வயிறு எரியுது. நீங்க வரி பணத்துல கொடுங்க பொதுமக்கள் இதிலிருந்து, ஈஸ்வரன் எடுக்காதிய, பெருமாள் எடுக்காதிய, நாங்களே நொந்து போய் அலையிறோம். வஸ்திரம் கிடையாது, எலி ஓடுது, பெருச்சாளி ஓடுது, சிவலிங்கத்தை சுத்தி வஸ்திரம் நஞ்சதை போட்டிருக்காரு, அதுல எலி பெருச்சாளி வர கண்ணார பாக்குறேன், அம்பாளுக்கு டூப்ளிகேட்ல நகையை போட்டிருக்காங்க, இன்ன வரைக்கும் ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாம் ஸ்டாக் எடுக்க சார், மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட், மிகப்பெரிய அசைன்மெண்ட், இதுக்கு HRMS டிபார்ட்மெண்ட் கெப்பாசிட்டி பாரு என்னுடைய கணக்குல சார், விருப்பு வெறுப்பு இல்லாம தெய்வத்தின் மேல சத்தியம் போட்டு சொல்றேன், அவங்க ஏற்று அப்புறப்பெரிய டிபார்ட்மெண்ட் அல்லவே அல்ல. இதை பேசாம சார் அவங்க பேசாம விட்டுட்டு அவுட் சோர்ஸ் பண்ணுங்கன்ற, வேற ஆளுங்களை வச்சு நடத்துங்கன்ற, இந்த டிபார்ட்மெண்ட் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்களா இல்லையா, வேற ஆளை வச்சு பண்ணுங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. இவங்களை யாரையும் வீட்டுக்கு அனுப்பாதீங்க, ஃபேமிலி எல்லாம் இருக்கு, ஆனா இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல போட்டு அதே அரசு வரி பணத்துல சம்பளத்தை கொடுத்துருங்க, இங்க பாத்துங்க நல்லா இருக்கும் எப்படின்னு பாரு. This is only a suggestion. சோ அப்படி பார்த்தா சார் எவ்வளவு தெரியுமா கோடி கொடுத்துருக்காங்க சார் கன்சர்வேஷனுக்கு? 100 கோடி ரூபா 1000 வருஷத்துக்கு. இதெல்லாம் ரெக்கார்ட் சார், கமான், திஸ் இஸ் ரெக்கார்ட், கமான், திஸ் இஸ் ரெக்கார்ட். 100 கோடி எதுக்கு? புனரமைக்கிறதுக்கு, கன்சர்வேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. எந்த கோயிலுக்கு? 1000 வருஷத்துக்கு மேல இருக்கிற கோயிலுக்கெல்லாம் 100 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கடுத்தது காமன் குட் ஃபண்ட் சொல்லி எங்க பணக்கார கோயில்கள் அங்கிருந்து பணத்தை எடுத்து அது வாலண்டரியா கொடுக்கறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல, அது பொய். அந்த பொய் வார்த்தையை எடுக்கணும் அரசாங்க ரெக்கார்ட்ல, அது பொய் இருக்கக்கூடாது. பொய் எழுதுனாங்கன்னா கீழே இருக்க அதிகாரிகள் ஆபீஸ் விட்டு ரிமூவ் பண்ணும். பொய்மை இருக்கு, அது ரெக்கார்ட்ல பொய் வருது, ரெக்கார்ட்ல பொய் வருது, அது எடுத்தாகும். எப்போ அதுல என்னன்னா அங்கிருந்து ஒரு ஃபண்ட் வருது, அப்புறம் டெம்பிள் ப்ரொடெக்ஷன் 8 கோடி ரூபா, இதுக்கு கான்சர்வேஷன் நாகர்கோயிலுக்கு ஒரு 8 கோடி ரூபா, புதுக்கோட்டைக்கு ஒரு 3 கோடி ரூபா, இதெல்லாம் கோடிக்கணக்கில் அப்படியே எழுதிக்கிட்டே வர்றாங்க. எஸ்சி எஸ்டி ஏரியாவில் இருக்கிற கோயிலுக்கு 25 கோடியா 2.5 கோடியான்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு 25 கோடி ரூபா, வில்லேஜ் கோயிலுக்கு ஒரு 25 கோடி ரூபா. எத்தனை போவேன், ஆனால் நான் வந்து எல்லாம் பேசிட்டு போய் அது என்ன நானங்காடுல போறேன், கோயில் தொங்கிக்கிட்டு இருக்கு, ஈவோ அங்கே இருக்க ஊர்க்காரங்களாம் மிரட்டுறான், உன்னை அந்த கேஸில் போட்டுருவேன், இந்த கேஸில் போட்டுருவேன், எஸ்சி எஸ்டி கேஸில் போட்டுருவேன் மிரட்டி ஸ்டேஷன் ஆஃபீஸரை வர சொல்லி பேசுனேன். இந்த மாதிரி இருக்கு, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு வர்றோம், க்ரோஸா பார்க்குறோம், we are monitoring every development, எங்களுடைய மூமெண்ட் யார் மானிட்டர் பண்றோம், நான் மானிட்டர் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், மிரட்டுற பிசினஸ் எல்லாம் வேணா கோயில்ல, அவர் வேலையை மட்டும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, பாவம் எல்லாம் சின்ன அதிகாரி, ஆனா ஃபண்ட் அலர்ட் ஆகி செலவழிக்காம இருந்தாரா அவரை சஸ்பெண்ட் பண்ணி ஆகும். மொத்தத்துல என்னை பொறுத்தவரை இந்த கோயில் நேர்த்திக்கு தான் நலிவடைஞ்ச நிலைமைக்கு வரல, முந்தானத்துக்கு வரல, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு நலிவடையல, முன்னாடியே நலிவடைஞ்சது, நல்லா புரிஞ்சுக்கிறோம். எல்லாரும் இந்த கவர்மெண்ட்டே சொல்றீங்கன்னா தப்பு, அது அதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட் முன்னாடியே 10 வருஷமா நலிவடைஞ்சிருக்கு, 20 வருஷமா நலிவடைஞ்சிருக்கு. அதனால குறைகள் சொல்றதுங்க நிப்பாட்டிட்டு, குறைகளே நான் சொல்லல, ஆனா நடவடிக்கையில இறங்கி அதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஊரக மாத்திரம் மாதிரி முடியும், அதுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்ச பார்த்து 3 கோடி ஆகும், பெரிய கோயில் அது. இதெல்லாம் போக சார் கான்சர்வேஷன் டீம்ல, ஹலோ சார், ஏன் சார் கையை எடுத்து கும்பிடுறேன் சார், வயிறு ஏறிய கத்திக்கிட்டு இருக்கேன் சார். இதுல இன்னொன்னு என்னன்னு தெரியுமா சார், 20 பேரை ஏசில இருந்து எடுத்திருக்காங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல, அவங்களாம் சும்மா வந்து வேலை பார்ப்பாங்களா? யார் யாரு கோயிலுக்கு ரிட்டையர் ஆன பிறகு கோயிலுக்கு நான் வேலை பார்க்கறேன், நான் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஜட்ஜ்னா 10 பைசா நான் வாங்கல, ஃப்ரீயான வேலை, பதவியை கொடுங்க, பொறுப்பை கொடுங்க, நான் பணம் வாங்க மாட்டேன், அவங்களதான் உள்ள போடணும். ரிட்டையர் ஆன பிறகு பென்ஷனும் வாங்கிக்கிட்டு இந்த கோயிலை இன்ஸ்பெக்ட் பண்ண போறேன்னு சொல்லி நானோ நீங்களோ ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ ஹைகோர்ட் ஜட்ஜோ வந்தாங்கன்னா என்ன அநியாயம்? விசிட் பண்றது 1.5 லட்சம் 2 லட்சம் கோயிலுங்க, அது கடைசியில எழுதுங்க, கருமத்தை கழிச்சிட்டு கிரைம் பண்றதெல்லாம் அமுச்சு விட்டுட்டு வெளியே எஸ்கேப் ஆகுறது நம்ம பண்ணக்கூடிய துண்டு, பாவத்தை கழுவத்துக்கு அவர் இந்த இடத்துல பணத்தை எதிர்பார்க்கவே கூடாது. சொந்த கருத்து இல்ல, உலகமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து,
உள்ள வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஆளுகளை உள்ள எடுக்கணும். அது ஒரு 20 பேர். இதோ இது போக இன்னொன்னு வேற வச்சிருக்கா, கெமிஸ்ட் ஒரு ஆள் எடுத்திருக்கா எங்க இருந்து, ஏஎஸ்ஐல இருந்து. ஓகேமா, இந்த மாதிரி ஆக்கி எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல நான் இன்டர்வியூ மாதிரி கொடுக்க போறதில்ல, நாளைக்கு கொடுக்க போறதில்ல சார். நான் யாரும் கொடுக்க போறேன், யூடியூபர்ஸ் யார் இருக்கீங்களா? ஒரு ஆள் ரொம்ப ரொம்ப புவர் சார். எங்களுக்கு பிரஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஆள் டீம் எல்லாம் இல்ல. ரெடி எவ்வளவுக்கு எங்கேயோ கொண்டு போயிருப்பேன். ஒரு நிறுவனமே வயசானவங்க எதுவுமே இல்லாத ஆளுகள்கிட்ட செய்யறோம். சோ இருக்கட்டும். அதனால என்ன எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கெமிஸ்டரோட சேலரிக்கு எடுத்திருக்காரு, ரிட்டையர்டு ஏஎஸ்ஐ மேன். இதெல்லாம் போக பிடபிள்யூல ரிட்டையர் ஆயிருப்பாங்கல்ல, அவங்கள பிடிச்சி உள்ள உட்கார வச்சு டேங்க் எல்லாம் ரிப்பேர் பண்றது. எந்த டேங்க்? கோயில் குளங்களுக்கு. அவங்களுக்கு சம்பளம் எங்க இருந்து கொடுக்குறீங்க? எங்க இருந்து கொடுக்குறீங்க? கோயிலோட பணம் எவ்வளவு விரயமாவது பாரு. எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்தாருன்னா 3 மந்த்ஸ்ல கிளப்பிடலாம் சார் இந்த டிபார்ட்மெண்ட். 3 மந்த்ஸ் கிளப்பு கிளப்புன்னு. அதான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து உள்ள உட்கார்றவரு செருப்பு இல்லாம டீயே இல்லாம பச்சை தண்ணி வீட்டுல இருந்து கொண்டு வரணும். ஒரு ஆள் அந்த காலத்துல இருந்தார், ஒரு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டு எஸ்பிஆர் பச்சை தண்ணி மாணிக்கம்பாங்க. வர அது பேரே பச்சை தண்ணி மாணிக்க தான். வீட்டுல வரும்போது பச்சை தண்ணியோட தான் வருவா இருந்தாரு. நிறைய அதிகாரி நேரஞ்சல்ல எஸ்ஐயா இருந்தார், எஸ்ஐயா இருந்து எஸ்பிஆர் ரிட்டையர் ஆன பச்சை தண்ணி. அது மாதிரி பச்சை தண்ணி முதற்கொண்டு வீட்டுல இருந்து விட்டு வரணும். மிக உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும். கலாச்சார பொக்கிஷங்களை காப்பாற்றணும், ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜை காப்பாற்றணும். இது போ ஒத்த பைசா நான் எடுக்க மாட்டேன், முடிஞ்சா நான் காசு வேடம் போடுவேன். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்களதும் பிளஸ் இன் அடிஷன் டு மற்ற மந்திரிகள் மாதிரி இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட்ல கடுமையாக படித்த மாந்தர்களாக பார்த்து உள்ள போடணும். ரத்தத்தில் அவங்களுக்கு அந்த மந்திரிமாருக்கு ரத்தத்தில் என்ன இருக்கணும்னா ஆன்டி கரப்ஷன் சீரம் இருக்கணும் சார். இதெல்லாம் இந்த காலத்தில் இருக்காதுன்னா விட்டுட்டு போக வேண்டியதான். ஆன்டி கரப்ஷன், கரப்ஷனுக்கு எகென்ஸ்டா பண்ணக்கூடிய ரத்த பிளட் ஆன்டிபாடி உள்ள இருக்கும், அவங்கள தான் இதுல வந்து போடணும். போட்டா நீங்க சொன்ன மாதிரி சொன்னீங்களா சார், என்னதான் சொல்ல போறீங்கன்னு சொன்னீங்கல்ல கடைசியில, அதுதான் இது. நீங்க கேட்டு என்னதான் சொல்ல போறீங்க அதான் கேள்வி. அது இல்லாத வரைக்கும் நாங்க சீரழியணும் சார. இது மாதிரி வியூஸை எடுத்து சொல்லிக்கிட்டே அலையதான். இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் போவோம் சார். அது பல பேர் பாண்டியன் கோயில் சொல்றீங்க, கங்கை கொண்டம் அது கிடையாது, அது சோழர்கள் காலத்து கோயில். ரொம்ப தவறா சொல்றீங்க. அது பக்கத்துல 2 கோயில் இடிஞ்சு போய் கிடக்கு, அதை பார்க்க நான் போயிட்டு இருக்கேன்.